ஆந்திர முதல்வரை போல நல்லாட்சி அமைச்சு தமிழகத்தை காப்பார் தளபதி விஜய் அப்படின்னு மதுரை மாவட்டத்தில் ஒட்டப்பட்டிருக்கும் போஸ்டர் இப்ப சமூக வலைதளங்கள்ல காட்டுத்தீ போல பரவி வந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் தளபதி விஜய் சார். இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க ரசிகர்கள் பட்டாலும் ஏராளம். இப்போ அவர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் மாஸ்டர் அப்படின்ற படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. கொரோனா ஊரடங்கு காரணமாக மாஸ்டர் படத்தோட ரிலீஸ் தேதி இன்னும் அறிவிக்கப்படாமலே இருக்கு. இந்த நிலையில் ஆந்திர முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டியோட தளபதி விஜய் சாரை கம்பேர் பண்ணி நாளை நல்லாட்சி அமைச்சு தமிழகத்தை காப்பார் தளபதி விஜய் அப்படின்னு மதுரை மாவட்டத்தில் ஒட்டப்பட்டிருக்கும் போஸ்டர் சமூக வலைதளங்களில் இப்போது வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக நடிகர் மகேஷ் பப்பு தன்னோட பிறந்தநாளை முன்னிட்டு கிரீன் இந்தியா சேலஞ்ச் அப்படின்ற பெயரில் மரக்கன்று நட்டிருந்தாரு. மேலும் மரக்கன்று நட சொல்லி விஜய் சாருக்கு சவாலும் விடுத்திருந்தாரு. மகேஷ் பப்புவோட சவால் எடுத்துக்கிட்டு தளபதி விஜய் சார் மரக்கன்று நட்டு புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தாரு. விஜய் சாரோட இந்த செயலுக்கு மகேஷ் பப்பு மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் பல சினிமா பிரபலங்கள்னு பலரும் தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் இருக்கும் தளபதி ரசிகர்கள் போஸ்டர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்டரில் ஜெகன்மோகன் ரெட்டியும் தளபதி விஜய் சாரும் சேர்ந்து மரக்கன்று நடுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலும் அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, நேற்று ஆந்திர நடிகரோட வேண்டுகோளை ஏற்று மரக்கன்றை நட்டார், நாளை ஆந்திர முதல்வரை போல் நல்லாட்சி அமைச்சு தமிழகத்தை காப்பார் தளபதி விஜய் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மதுரை மாவட்டத்தில் தளபதி ரசிகர்களால் ஒட்டப்பட்டிருக்கும் இப்போ இந்த போஸ்டர் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தளபதி ரசிகர்களும் தளபதி விஜய் சாரோட அரசியல் வருகைக்காக தான் காத்துட்ருக்காங்க. திரைப்படங்களில் அதிக கவனம் செலுத்தி நடித்து வந்துட்டு இருக்கோம் தளபதி விஜய் சார் அரசியலில் குதிப்பார மாட்டாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் சார் அரசியலுக்கு வந்தால் உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.